தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கில் ஷாயி ஹீத்கா மசூதியை அகற்றக் கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் உள்ள ஷாயி ஈத்கா மசூதியில் தொல்லியல் ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும், அந்த இடம் கிருஷ்ண ஜென்மபூமியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது என்று அறிவிக்க வேண்டும், மசூதியை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று ஜென்மபூமி வழக்கில் ஷாயி ஈத்கா மசூதியை அகற்றக் கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் உள்ள ஷாயி ஈத்கா மசூதியில் தொல்லியல் ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும், அந்த இடம் கிருஷ்ண ஜென்மபூமியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது என்று அறிவிக்க வேண்டும், மசூதியை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரி வழக்கறிஞர் மகேக் மகேஸ்வரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா அடங்கிய அமர்வு விசாரித்தது. அந்த அமர்வு இன்று வழங்கிய தீர்ப்பில் கிருஷ்ண ஜென்மபூமிக்கு உரிமை கோரி தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு உரிமையியல் வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன. எனவே இந்த விவகாரத்தில் மேலும் பல வழக்குகள் வேண்டாம், மனுதாரர் பொதுநல வழக்காக தாக்கல் செய்துள்ளார். எனவேதான் இந்த மனு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. பொதுநல வழக்காக அல்லாமல் வேறு முறையில் தாக்கல் செய்தால் நாங்கள் அதனை விசாரிக்கிறோம் என தெரிவித்தது. முன்னதாக இந்த பொதுநல மனு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதனை கடந்த ஆண்டு அக்டோபர் 12 தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து பதினைந்தாம் நிதியாண்டுடன் ஒப்பிடும்போது 2022-2023 நிதியாண்டில் இந்திய விளையாட்டுப் பொருட்கள் தொழில்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இறக்குமதி 52% குறைந்து ஏற்றுமதி 239% அதிகரித்துள்ளது. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையின் உத்தரவின் பேரில் லக்னோவில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் நடத்திய இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட விளையாட்டுப் பொருட்களின் வெற்றி கதை குறித்த ஆய்வில் இது தெரியவந்துள்ளது. அரசின் முயற்சிகள் இந்திய விளையாட்டுப் பொருட்கள் தொழில்துறைக்கு மிகவும் உகந்த உற்பத்தி சூழலை உருவாக்க வழிவகுத்துள்ளன என இந்த அறிக்கை கூறுகிறது. 2014-2020 வரையிலான 6 இந்த முயற்சிகள் உற்பத்தி அலகுகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதற்கும் இறக்குமதியை 33% இருந்து 12% குறைப்பதற்கும் மொத்த விற்பனை மதிப்பை 10% அதிகரிப்பதற்கும் வழிவகுத்துள்ளன. இதன் மூலம் உலகளாவிய விளையாட்டுப் பொருட்கள் விநியோகத்தில் நாட்டின் ஒருங்கிணைப்பு காரணமாக இந்தியா ஒரு சிறந்த ஏற்றுமதி நாடாக உருவெடுத்து வருவதாக இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட இஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிக்கு 7 விசாரணை காவல் வழங்கி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஜாவித் மட்டு என்பவர் இஸ்புல் முஜாஹிதீன் அமைப்புடன் சேர்ந்து பல்வேறு பயங்கரவாத செயல்களை செய்துள்ளார். அவரை பாதுகாப்பு படையினர் தேடி வந்தனர். இதற்கிடையே அவர் டெல்லியில் பதுங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சோதனை மேற்கொண்ட போலீசார் வியாழக்கிழமை ஜாவித் மட்டுவை கைது செய்தனர். அதன்பின் டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் உச்சகட்ட பாதுகாப்புடன் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். காவல்துறை விசாரணைக்காக பாட்டியாலா நீதிமன்றம் 7 விசாரணை காவல் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதி டெல்லியில் கைது செய்யப்பட்டு இருப்பதால் டெல்லி முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட தமிழக அரசு துணை நிற்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.
தமிழக முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய வலைதள பக்கத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசின் பேட்டியை பகிர்ந்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமும் வழங்கி இந்த இடர்மிகு சூழலிலும் இல்லந்தோறும் இன்பம் பொங்கிட துணை நிற்கிறது திமுக அரசு. ஆட்சி அமைந்தது முதல் மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய் அளவுக்கு செலவில் மிச்சம், காலை உணவு திட்டம் மூலம் பணிசுமை குறைப்பு, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய், பல்வேறு திட்டங்களை தமிழக அரசின் நிதியினை கொண்டு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது திமுக அரசு. இந்திய மாநிலங்களில் நலன் காக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள மத்திய அரசு தமிழக மக்களுக்காக செய்தது என்ன? மத்திய நிதியமைச்சரின் பேச்சுக்கு விரிவான பதிலை தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தந்திருக்கிறார் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹலால் பொருட்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு விதித்த தடையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உத்தரப்பிரதேச அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஹலால் பொருட்களை சேமித்து வைக்க அந்த மாநில அரசு தடை விதித்தது. இதற்கு எதிராக ஹலால் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஜமியத் உலமா இ மகாராஷ்டிரா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உத்தரப்பிரதேச மாநில அரசின் இந்த தடை உத்தரவானது இந்திய அரசியல் அமைப்பின் 26 மற்றும் 29வது பிரிவை மீறும் செயல் எனவும், மதம் சார்ந்த அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய வகையில் இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இம்மனு மீது இன்று விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி கவாய் 2 வாரங்களில் மனு மீது பதிலளிக்குமாறு உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தார். தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவின் அணி பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுடன் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆலோசனை நடத்தவுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் மார்ச் மாதம் மக்களவைத் தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக பல்வேறு கட்சிகள் மக்களவைத் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கியுள்ளன. அந்த வகையில் வியாழக்கிழமை காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுச் செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியது. இந்த சூழலில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தலைமையில் பாஜக ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்த கூட்டத்தில் பாஜகவின் அணி பிரிவுகளின் தலைவர்கள் மற்றும் அந்த பிரிவுகளின் பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான பணிகள் மற்றும் வியூகங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்ய கோரியும், பலியானோர் குடும்பங்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் துப்பாக்கிச்சூட்டில் பலியான இளம்பெண்ணின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்துக்கு எதிராக 2018 May 22 நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க அனுமதிக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் 2022 May 18 தனது அறிக்கையை முதல்வரிடம் சமர்ப்பித்தது. ஆணையத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசு அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுக்கப்படும் எனவும், ஏற்கனவே வழங்கப்பட்ட தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடே போதுமானது எனவும் கூறி 2022 அக்டோபர் 17 அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையை எதிர்த்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் பலியான 17 வயது இளம்பெண் ஸ்னோலின் என்பவரின் தாய் வனிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் பரிந்துரைத்தும், அமைதியான முறையில் போராடியவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சட்டமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என 5 ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் சட்ட விதிகளுக்கு முரணாக அரசு இயந்திரத்தனமாக செயல்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் எடுக்கும் வகையில் தமிழக அரசு 2022 அக்டோபரில் பிறப்பித்த அரசாணைக்கு தடை
விதிக்க வேண்டும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு விசாரணையை பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக்கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பள்ளிகளில் 8643 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றில் 1500 பணியிடங்களுக்கு மட்டும் புதிய இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக் கல்வித்துறை அனுமதி அளித்திருக்கிறது அரசு பள்ளிகளை மேம்படுத்த குறைந்தது 100,000 ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியுள்ள நிலையில் வெறும் 1500 ஆசிரியர்களை நியமிப்பது கண்டிக்கத்தக்கது இது அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக சீரழித்துவிடும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு 2013 மற்றும் 2014 ஆண்டுக்கு பிறகு 10 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்களோ பட்டதாரி ஆசிரியர்களோ நியமிக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 22,831 தொடக்க பள்ளிகள் 6,587 நடுநிலை பள்ளிகள் என மொத்தம் 29,418 பள்ளிகளில் பணியாற்றும் மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை 69,640 மட்டும்தான் இந்த பள்ளிகளில் வகுப்புக்கு ஒரே ஒரு பிரிவு என்று வைத்துக் கொண்டால் கூட தொடக்க பள்ளிகளில் 114,155 வகுப்புகள் நடுநிலை பள்ளிகளில் 52,696 வகுப்புகள் என மொத்தம் 166,851 வகுப்புகள் இருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் 97,211 வகுப்புகளுக்கு ஆசிரியர்கள் இல்லை இதுவும் கூட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலவரம்தான் இப்போது ஆசிரியர் இல்லாத வகுப்புகளின் எண்ணிக்கை 100,000 கூடுதலாக இருக்கும் கல்வியிலும் மனித வளத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதற்கு சில 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அரசு பள்ளிகளில் தரமான கல்வி வழங்கப்பட்டதுதான் காரணம் அரசு பள்ளிகளில் லட்சத்திற்கு மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை காலியாக வைத்துக் கொண்டு தரமான கல்வியை வழங்க முடியாது எனவே அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கிருஷ்ண ஜென்மபூமி வழக்கில் ஷாயி ஹீத்கா மசூதியை அகற்றக்கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் உள்ள ஷாயி ஹீத்கா மசூதியில் தொல்லியல் ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும் அந்த இடம் கிருஷ்ண ஜென்மபூமியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது என்று அறிவிக்க வேண்டும் மசூதியை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று ஜென்மபூமி வழக்கில் ஷாயி ஹீத்கா மசூதியை அகற்றக்கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் உள்ள ஷாயி ஈத்கா மசூதியில் தொல்லியல் ஆய்வு நடத்த உத்தரவிட வேண்டும் அந்த இடம் கிருஷ்ண ஜென்ம பூமியை ஆக்கிரமித்து கட்டப்பட்டது என்று அறிவிக்க வேண்டும் மசூதியை அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று கோரி வழக்கறிஞர் மகேக் மகேஸ்வரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா அடங்கிய அமர்வு விசாரித்தது அந்த அமர்வு இன்று வழங்கிய தீர்ப்பில் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு உரிமை கோரி தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு உரிமையியல் வழக்குகள் தற்போது நிலுவையில் இருக்கின்றன எனவே இந்த விவகாரத்தில் மேலும் பல வழக்குகள் வேண்டாம் மனுதாரர் பொதுநல வழக்காக தாக்கல் செய்துள்ளார் எனவேதான் இந்த மனு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது பொதுநல வழக்காக அல்லாமல் வேறு முறையில் தாக்கல் செய்தால் நாங்கள் அதனை விசாரிக்கிறோம் என தெரிவித்தது முன்னதாக இந்த பொதுநல மனு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதனை கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இந்நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது